நீங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னா, மண்ணால் செய்யப்பட்ட இட்லி சட்டி. இதில் வந்து நம்ம இட்லி சுட போகிறோம். இட்லி சுடலை, இட்லி சுடுறது எப்படி அப்படிங்கிறத அது அது அதில் காட்ட போகிறாங்க. அதில் வந்து எத்தனை பாகங்கள் பிரிச்சுருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்க்கலாம். இப்போது வந்து மேலே மூடி அது உள்ளே இருக்கிறது என்ன அப்படின்னா, வந்து இட்லி கொத்து. அதில் தான் நம்ம இட்லி ஊற்ற போகிறோம். இட்லி ஊற்றுறது வந்து எப்படின்னா, அப்படியே ஊற்ற முடியாது, துணி போட்டு தான் இட்லி ஊற்ற முடியும். இட்லி ஊற்ற போகிறோம். அது வந்து அடியில் வந்து உள்ளே வைக்க போகிறது. அது உள்ளே வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவு, அந்த ஓடு இருக்குது இல்லையா, அந்த ரவுண்டாக இருக்குது பாருங்கள், அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடணும். தண்ணி ஊற்றி அதான் அந்த சட்டிக்குள்ளே ஊற்றிடணும். இந்த சட்டிக்குள்ளே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த இட்லி கொத்து வந்து துணி போட்டு அதில் மாவு ஊற்றிட்டு எடுத்து உள்ளே வச்சுருக்கோம். ஒரு டைமுக்கு வந்து மூணு ஒரு கொத்தில் மூணு இட்லி இருக்கும். அந்த பாகங்கள் தான் அது மேலே தான் வைக்க முடியும். அது மேடாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேடான பகுதிகளில் தான் திருப்பி வைக்கணும். ஒவ்வொரு இட்லி கொத்தையும் வைக்கும்போது அந்த மாதிரி திருப்பி வைக்கணும். வச்சுட்டு அதை மூடிடலாம். மூடிட்டு செய்ய ஆரம்பித்தோம்னா, ஆவி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டோம்னா சுவையான இட்லி கிடச்சிடும் நமக்கு. இதை வந்து அடுப்பில் மட்டும்தான் செய்யலாமா அப்படின்னா இல்லை, கேஸ்லேயும் செய்யலாம், எல்லா அடுப்புலேயும் செய்ய முடியும். அதுதான் இந்த இதோடைய சிறப்பு. அதோட இந்த இட்லி சட்டியில் வந்து இட்லி செய்து சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா உடல் நலத்திற்கு ரொம்ப நல்லது. பாரம்பரிய மாவும் இருக்கும், அதனால் இதை எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.